அதே போல கும்பாபிஷேகம், இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்வது வழக்கம். அன்றைக்கெல்லாம் கோயில்கள் ஒரு ஊரில் இருக்கிறது என்றால் அந்த கோயிலுக்கு அருகிலோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ கோபுரத்திற்கு மேலாக வீடு, கோபுரத்திற்கு உயரமாக வீடே கட்ட மாட்டார்கள். ஏன் என்றால் கோபுரங்கள், கோயில்கள் அடிப்படையே மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கும் அறிவியலின்படி. அந்த மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கிற இடங்களை தேர்வு செய்துதான் தமிழன் அன்றைக்கு கோயில்களை கட்டியிருக்கிறார். அப்படி உயரமான அந்த கோயில் கோபுரங்களின் மேலே கலசங்கள் வைக்கப்பட்டு அந்த கலசத்திற்கு தான் கும்பாபிஷேகம், கும்பம் அபிஷேகம் செய்வதுதான் கும்பாபிஷேகம். அந்த கோயில் கும்பங்கள் அதற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆனால் அதற்குள் ஒரு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது. என்னவென்றால் கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்களில் எதை வைப்பார்கள் என்று பார்த்தால் தானியங்களை உள்ளே வைப்பார்கள். அதுவும் குறிப்பாக வரகு தானியங்களை உள்ளே வைப்பார்கள். ஏன் வரகு தானியங்களை அந்த கும்பத்திற்குள்ளே வைத்தார்கள் என்றால் வரகு தானியங்களுக்கு மின்னலை தாங்கிக் கொள்கிற ஆற்றல் இருக்கிறது. கோயில் கோபுரங்களில் உயர்வான இடத்தில் அந்த கலசத்திற்குள்ளே இருக்கிற தானியங்கள் மின்னலை தாங்குவதால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு மின்னல் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இதுதான் அடிப்படை. அதனால்தான் மிக உயரமான கோபுரங்களின் மேலே தானியங்களை வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஏன் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் என்றால் அந்த வரகு தானியங்களுக்கு மின்னலை தடுக்கிற ஆற்றல் 12 ஆண்டுகளுக்கு வரைதான் இருக்கும். அதன் பின்னர் அந்த வரகு தானியங்கள் வலுவிழந்துவிடும். அதனால்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. அதற்குள் இது அறிவியல். ஆனால் அந்த அறிவியலுக்குள்ளும் ஒரு மானுட வாழ்வியலை தமிழன் வைத்திருக்கிறான். என்னவென்றால் அதிகமாக மழை பெய்தாலோ இல்லை ஏதேனும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டாலோ எல்லா பயிர்களும் வீணாய் போய்விடும். அப்படி வீணால் போய்விட்டால், ஒருவேளை வெள்ளம் ஊர் முழுவதும் சூழ்ந்து விட்டால், வைத்திருக்கிற விதை நெல் எல்லாம் வீணாய் போய்விட்டால் அடுத்து பருவம் செய்வதற்கு எந்த விதைகளும் கிடைக்காது. இதுவே உயரமாக கோபுரங்களின் உச்சியிலே அந்த விதைகளை வைத்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் பத்திரமாக இருக்கும். ஒருவேளை ஏதேனும் சேதம் ஏற்பட்டு ஊரே அழிந்து போனால் கூட மீண்டும் பயிரிடுவதற்கு அந்த கலசங்களில் இருக்கிற தானியங்களை வைத்து பயிரிட்டு மறுபடியும் விவசாயத்தை பெருக்க முடியும். இதுதான் அடிப்படை. இதன் காரணமாகத்தான் கும்பாபிஷேகம் நடத்தி கும்பத்தின் மேலாக தானியங்களை வைக்கிறோம்.